பொன்மொழிகள் பல. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 10-13 முடிய. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும். மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பளிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும், அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும் போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவராவார். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரலிடும் போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ, அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். 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 மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன். என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்காவினுடைய நற்செய்தி 8வது பிரிவு. பிரிவு 8 வாக்குகள் 19-21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தினால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு பொருள்.